शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தென்னச்சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா மகிமை இந்த யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். பெரியவா தொடர்பான இந்த அனுபவங்களுக்கு ஒரு பூர்த்தி அப்படிங்கிறதே கிடையாது. சுரங்கம் மாதிரி அவருடைய அனுபவங்கள் நிறைய பக்தர்கள் இன்றைக்கும் பல பேர் சொல்லின்னு இருக்கான்னைக்கு. பெரியவா பக்தி அப்படிங்கிறது இந்த காலத்தில் எதுக்காக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, இந்த கலிகாலத்தில் குரு பக்தி அப்படிங்கிறது தான் நம்மளை கடைத்தற்றக்கூடியது. ஒரு குரு நமக்கு இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் பாருங்கூட நமக்கெல்லாம் ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும், ஒரு நல்ல வழிகாட்டி யாரானோ ஒருத்தர் நமக்கு அமையணும், அமைஞ்சால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல் ஒரு குரு நமக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா, அந்த குருவோட பாதார விந்தங்களை நாம் பற்றி கொண்டு எதுவாக இருந்தாலும் அந்த குருக்கிட்ட சரண் புகலாம். நம்ம சொல்லுவோம், எல்லாமே கர்மா, எல்லாமே விதிப்படி நடக்கிறது அப்படிங்கிறோம். அந்த விதிப்படி நடக்க வேண்டிய ஒரு சோகத்தையும் ஒரு சுகமாக மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா, குருவுக்கு தான் இருக்குது. குருபக்தியின் மூலமாகத்தான் அது அமைய முடியும். நம்மளில் பல பேர் வந்து புலம்புறதை நம்ம பார்த்துருக்கோம். நான் எவ்வளவோ பக்தி பண்ணுறேன், நான் எவ்வளவோ ஸ்லோகம் சொல்கிறேன், எத்தனையோ கோவிலுக்கு போய் நான் விளக்கேற்றுறேன், ஆனால் எனக்கு இப்படி நடக்கிறது, அது நம்ம பார்த்துருக்கோம் நன்றி. அப்படின்னா நமக்கு எதுவுமே அமையக்கூடாதா? அப்போ கோவிலில் போய் விளக்கேற்றினா யாருக்கும் எந்த கஷ்டமும் வராதுன்னா, எல்லாம் கோவிலில் விளக்கேற்றுட்டே இருப்பாளே. இந்த பிறவியில் நமக்கு பக்தி வேணும், இறை சிந்தனை வேணும், அடுத்து பிறப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பக்தி பண்ணுறோம். போன பிறவியில் நமக்கு இருக்கிற பாவ புண்ணியங்களை இந்த பிறவியில் கர்ம வினையின் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம். இதில் குருநாதருடைய பங்கு என்ன அப்படின்னா, குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கெட்ட கர்மாவையும் நல்ல கர்மாவாக நமக்கு மாற்றி கொடுத்துட்டுவர். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டப்படணும், ஒரு விபத்தினால் அவஸ்தப்படணும், பொருளாதாரத்தில் கஷ்டப்படணும், குடும்ப சிக்கலில் உழன்று கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா, குருபக்தியின் காரணமாக நாம் அவற்றிலிருந்து மேலமடையும். இதை நிறைய சம்பவத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அது போன்ற ஒரு சம்பவம். கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நினச்சி நொந்துன்னு இருக்கக்கூடாது. விரைவாக இந்த கஷ்டத்தை நான் தாண்டி போகணும், அதற்கான ஒரு தெம்பை எனக்கு கொடுங்கோ, அதற்கான பலத்தை எனக்கு கொடுங்கோ, இதை நல்லதாக நீங்கள் மாற்றித்தரணும் அப்படின்னு பெரியவாளை நம்ம பிரார்த்தனைப்படணும். கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் அப்புறம் நல்லதும் நமக்கு கிடைக்கும். அதனால் கஷ்டம் வரும்போது துவண்டு போகக்கூடாது. ஒரு அன்பர், அவர் பேர் பாலசுப்ரமணியன். இதனோட மகாபெரிவா புக்கில் இந்த அனுபவம் நான் எழுதியிருக்கேன். பாலசுப்ரமணியம், இவர் எங்கே இருந்தார்னா, சென்ட்ரல் கவர்மெண்டில் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பொறுப்பில் இருந்தார். அவருடைய மனைவி பேர் வரலட்சுமி. இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, வேலூருக்கு பக்கத்தில் ஆம்பூர்னு இருக்குது. ஆம்பூர்லேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உமராபாத் அப்படின்னு ஒரு இடம், அங்கே தான் இவரோட ஜாக. உமராபாத்தில் இருக்க நல்ல கணவன் மனைவி,
குடும்பத்தோடு இருந்தார், நல்ல தாம்பத்தியம். அந்த வரலட்சுமி கர்ப்பம் தரித்திருந்தார், கர்ப்பவதியான. ஒரு குடும்பத்தில் முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். தலச்சன் குழந்தை அப்படின்பா, ஃபஸ்ட்டு குழந்தை. அந்த கர்ப்பம் தாங்கின உடனே வாத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷம், ஏன்னா தலச்சன் குழந்தை. பெண்மணிகள் அந்த கர்ப்பஸ்திரி ஆன உடனே அந்த கர்ப்ப காலத்தில் இந்த குழந்தை எப்பப்போ அப்படியே தடவி அந்த குழந்தையோட மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, குழந்தையோட அசைவுகள், அதை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிப்பேன். அதெல்லாம் தாய்மை, அதெல்லாம் தாய்மையோட ஒரு அங்கம் இது. அதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த குழந்தையோட பேச முடியும், தாயாகப்பட்டவள் பேச முடியும். இந்த அம்மாவோட கை படுதுங்கிறத தெரிஞ்ச உடனே கூட அந்த குழந்தையோட உள்ளே இருக்கிற குழந்தையோட சில மாற்றங்களை கூட நம்மால் உணர முடியும். சமயத்தில் அப்படியே வேகமாக சுத்தும் குழந்தை சுத்தும், அதெல்லாம் என்ன சொல்கிறது, இயற்கையோட மிகப்பெரிய வரங்கள் அதெல்லாம். இந்த வரலட்சுமி கர்ப்பம் தரித்திருக்கிற காலத்தில் எப்பப்போ இந்த குழந்தை அப்படியே தடவி தடவி பார்த்து ஆனந்தப்படுவா. கணவர் பாலசுப்ரமணியத்துட்டு சொல்லுவேன், எங்க குழந்தை நல்லா சுத்தின்ருக்கு, குழந்தை கை வச்சாலே தெரியறதுங்க, குழந்தையோட மூமெண்ட்டை தெரியறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். நாட்கள் ஓடுறது, பிரசவ காலம் நெருங்கிறது. ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறார், பிரசவத்துக்காக சேர்க்கிறார். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரசவம் ஆக போகிறது, வலி வரணும், ஆக போகிறது. ஒரு வலி வந்து தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரசவம் ஆக போகிறது, டாக்டர்ஸ் வரணும். திடீர்னு அந்த நேரத்தில் வரலட்சுமி அதிர்ச்சியோடு தன்னோட கணவனை கூப்பிட்றார். கணவன் பக்கத்தில் உட்காந்துருக்கார், தள்ளி ஒரு நாற்காலியில் உட்காந்துருக்கார். பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டுட்டு, எங்க இதுவரைக்கும் இந்த குழந்தையோட அசைவுகளை என்னால் உணர முடிஞ்சது, நான் தொட்டு தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுருந்தேன், அந்த குழந்தை சுத்திகிட்டே இருந்தது, அசைவுகளை என்னால் உணர முடிஞ்சது, ஆனால் இப்போ திடீர்னு எந்த விதமான அசைவும் இல்லைங்க, கையை வச்சு பார்த்தா ஒன்றுமே தெரியல, இது வரைக்கும் ஒரு அசைவு தெரிஞ்சது, அதில் தான் நான் இத்தனை நாளாக ஆனந்தப்பட்டுருந்தேன், இந்த அசைவை இப்போ காணும், என்னென்னு தெரியலைங்க அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் கணவர் என்ன சொல்லுவார், அம்மா பதட்டப்படாதம்மா, எதுவாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும், ஆறுதல் சொல்லணும். அம்மா ஒன்றும் பதட்டப்படாத, இப்போ நீ கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்க இல்லையா, இன்னும் பிரசவம் கொஞ்சம் நேரத்தில் ஆக போகிறதுன்னு இருக்கு இல்லையா, அதனால் உனக்கு ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகிருக்காது, ஒன்றும் ஆகியிருக்காது, உன்னால் அந்த குழந்தையோட அசைவுகளை ஒருவேளை உணர முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இரு இரு நான் வந்து டாக்டரை கூட்டின்னு வரேன் அப்படின்னு வெளியில் ஓடி வரார். இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு பதற்றம், ஒருவேளை அந்த குழந்தை அசையக்கூடிய அந்த அசைவுகளை உண்மையிலே இல்லாமல் போச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பாலசுப்ரமணியனுக்கும். என்ன பண்ணுறார், வெளியில் ஓடுறார். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருக்கிற ரூமுக்கு போகிறா, அந்த டாக்டர்கிட்ட பதட்டத்தோட விஷயத்தை சொல்கிறா. உடனே ஓடி வரா, ரெண்டு டாக்டர் ஓடி வர, அந்த ரெண்டு டாக்டரும் ஓடி வந்து வரலட்சுமி இருக்கிற வார்டுக்குள்ளே வந்துட்டு வரலட்சுமியை பார்த்து ஒரு ஸ்நேகமாக புன்னகைக்கிறா. என்னம்மா பயமுறுத்துறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிறக்க போகிறது தலச்சன் குழந்தை, முதல் குழந்தை, அதனால் உங்களுக்கு ஒரு பதட்டம், வேறு ஒன்றும் இல்லை, இருமா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மருத்துவர்களும் வரலட்சுமியை சோதிச்சு பார்க்குறா. அதனுடைய விளைவு என்ன, நாளை நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.